விவாதத்தை தொடங்கி போவர் மாண்புமிகு உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, சிறப்பு செயலாக்கத்திட்டத்துறை மானிய கோரிலே பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய தங்களுக்கும் எனது நன்றி இதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மானிய கோரிக்கை பேசுவதற்கு முன்பாக என் தொகுதியிலே இரண்டு பிரச்சனைகளை பேசுவதற்கு நான் முற்படுகின்றேன். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொய்த்துவிட்ட காரணத்தால் பலமுறை சட்டமன்றத்திலே ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை கூறிய நான் ஐப்பெரியசாமி அவர்களும் நானும் பலமுறை கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து குடிநீர் நீர் பிரச்சனை சம்பந்தமாக பேசினோம். உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் அதை இந்த கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பாகவே வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலே ஆய்வு செய்து குடிநீர் நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக முதலமைச்சரும் நிதி தருவதாக ஒத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே எங்கள் மாவட்டத்தில் நிலவுகின்ற கடுமையான குடிநீர் பிரச்சனை கோடை காலம் ஆரம்பித்து விட்டது. எனவே திண்டுக்கல் மாவட்டத்திலே நிலவுகின்ற குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் ஒட்டத்திலிருந்து இன்றைக்கு திருப்பூர் அவினாசி செல்கின்ற சாலையில் உலக வங்கி நிதி திட்டத்தோடு டிஎன்ஆர்எஸ்பி மூலமாக சாலை போடப்படுகிறது, நான்கு வழிச்சாலை. அதிலே கள்ளிமிந்தியம் என்ற ஊரில் என்னோடய ஊரிலே புறவழிச்சாலை வருகிறது. அதிலே தாளையத்து கள்ளிமிந்தியம் மாநில நெடுஞ்சாலை, மஞ்சநாயக்கம்பட்டி கள்ளிமிந்தியம் மாவட்ட முக்கிய சாலை, வேலம்பட்டி கூத்தம்பட்டி மாவட்ட முக்கிய சாலை, இந்த சாலை இன்னும் பணி முடியவில்லை. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அந்த மூன்று இடங்களிலும் மேம்பாலம் கட்டித்தர வேண்டுமாய் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உள்ளாட்சித்துறையை பொறுத்தளவிலே ஒரு மனிதனுக்கு எப்படி இதயம் முக்கியமோ அதே போன்று இந்த உள்ளாட்சித்துறை என்பது இந்த மக்களுக்கு நாட்டுக்கு மிக முக்கியமான துறையாகும். மக்களுடைய அடிப்படை தேவையான குடிநீர் வசதி, தெருவிளக்கு, சுகாதாரம், கல்வி, பேருந்து, இருக்க இருப்பிடம் போன்ற அன்றாட பணிகளை செய்து கொடுப்பது இந்த துறையினுடைய முக்கிய நோக்கமாகும். அதைத்தான் அண்ணல் காந்தி அவர்கள் கிராமம் என்பது இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொன்னார். அதேபோல் இந்தியாவினுடைய ஆன்மா கிராமங்களினிடையே இருக்கிறது என்று சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்புள்ள தம்பி மக்களிடம் செல், அவர்களோடு வாழ், அவர்களிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய், அவர்களுடன் திட்டமிடு, அவர்களுக்கு தெரிந்தவற்றிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதை வைத்து கட்டமைப்பு செய்யென்று பேரறிஞர் அண்ணா நமக்கெல்லாம் கட்டளையிட்டார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கக்கூடிய இந்த வாரியம் இந்த திட்டத்தின் மூலமாக 1971 2011 வரை சுமார் 40 காலமாக பெரிய திட்டங்கள், சிறிய திட்டங்கள், அன்றைக்கு 40 காலத்திலே மக்கள் பிரதிநிதி யார் சென்றாலும் சரி அந்த வாரியத்திலே சிறிய குடிநீர் திட்டம் எங்கள் ஊருக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே அந்த மேலாண்மை இயக்குனர் அனுமதி தருவார். மேல்நிலை தட்டி வேண்டுமா, உடனே அனுமதி தருவார். 40 காலம் நல்ல முறையில் அந்த வாரியம் இயங்கி வந்தது. 12,000 பேர் அன்றைக்கு வேலை பார்த்தார்கள். இன்றைக்கு வெறும் 3,200 பேர் தான் வேலை பார்க்கிறார்கள், 25% தான் வேலை பார்க்கிறார்கள். இந்த வாரியத்தின் மூலமாக திராவிட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணகிரி, தருமபுரி, புளோரைடு பாதித்த அந்த மாவட்ட மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் சுமார் 1,330 கோடி ரூபாயிலே அந்த திட்டத்தை ஜப்பான் நாட்டு உதவியோடு அந்த நிதியை பெற்று திட்டத்தை தொடங்கி சுமார் 90% எங்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த பணியை முடித்து வைத்தோம். இடையில நீங்கள் வந்தீர்கள், அதை நிறைவேற்றியிருக்கிறீர்கள். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குடிநீர் வடிகால் வாரியத்தை பற்றி இன்றைக்கு எதிர்கட்சி கூட அவர்கள் பேசினார்கள். குடிநீர் வடிகால் வாரியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எண்ணற்ற சாதனைகளை நம்முடைய அம்மாவுடைய அரசு செய்திருக்கிறது. அதே போல் 25% தான் இன்றைக்கு ஆட்கள் இருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். அது தவறான கருத்து. இன்றைக்கு போதுமான அளவு அங்கே இருக்கிறார்கள், அதாவது நிரந்தர பணியாளர் இருக்காங்க, அவுட் சோர்ஸ் இருக்காங்க, தேவையான பணியாளர் கூடுதலாக இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமும் ஆரம்பிக்கும் போது அந்த திட்டம் முடிந்து அதுக்கப்புறம் ஓஎன்ஆர் தொடர்ந்து அந்த பணி பராமரிப்பு பக்கம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம் முடிஞ்சிடும், இது வந்து அக்ரிமெண்ட்டில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் அடுத்த பணி ஆரம்பிக்கும் போது அதே போல தான். இன்றைக்கு புறத்துறை அம்மாவுடைய அரசின் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்தியாவிலேயே இன்றைக்கு குடிநீர் வழங்குவதில் மாண்புமிகு அம்மா அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் எடுத்த சாதனை எந்த மாநிலத்திலுமே கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. கிட்டத்தட்ட குடிநீருக்காக 4.58 லட்சம் பணிகள்
4.58 லட்சம் பணிகள் நடைபெற்றுக்கிறது. அதே போல் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு காலத்தில் மொத்தமாகவே அதுக்கு 7000 கோடி தான் பணம் வந்துருந்தீங்க. ஆனால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது எனக்கு 21,958 கோடி பணம் ஒதுக்குனாங்க. அதுக்கு பின்னால் தொடர்ந்து அவருடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அற்புதமான அம்மாவுடைய அரசை இன்றைக்கு நடத்தி எந்தெந்த திட்டம் எந்தெந்த துறைக்கு தேவையோ, குறிப்பாக குடிநீருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள், யாரும் மறுக்க. இன்றைக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அம்மாவுடைய அரசும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அரசு சேர்ந்து 39,849 கோடி ஒதுக்கி 4.58 லட்சம் பணிகள் நடந்திருக்குது. இன்றைக்கு குடிநீர் வடிகால் மாறி மட்டுமல்ல, பேரூராட்சி நகராட்சி கிராமம் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பணிகள் நடந்திருக்குது. அதே போல் வறட்சி காலத்தை பற்றி பேசினாங்க, உடைய தலைவர் போய் பார்த்துருப்பார், அதை நான் மறுக்கல. ஆனால் வறட்சி காலத்தில் 142 வருடங்களுக்கு இல்லாத கடுமையான வறட்சி வந்தது. 142 வருடத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை. 2-3 தலைக்கேட்டுக்கு முன்னாடி வந்த வறட்சியை நம்முடைய எடப்பாடியான காலத்தில் வந்தது. அதுக்கு தனியாக பல ஆய்வுக்கூடத்தில் போட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இன்னைக்கு பார்த்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அனுப்பி மானிட்டர் பண்ணி எங்கெங்கே எவ்வளவு நிதிகள் தேவையோ, கிட்டத்தட்ட இன்றைக்கு ஊரக வளர்ச்சித் துறையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 930 கோடி ஒதுக்குனார். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் மூலமாக ஒதுக்கி உடனடியாக பணிகள். அதே போல் சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சென்னையில் மழையை பெய்யலை. இதுவரையிலும் சென்னையில் மழையை பெய்யவில்லை. ஆனால் மாண்பு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகள், 142 வருடங்களுக்கு இல்லாத வறட்சி வரும்பொழுது பார்த்திங்கன்னா 450 MLD கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு பின்னால் 525 MLD கொடுக்கும்போது தான் அன்றைக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒரு அதிகமான பிரச்சனை வர மாதிரி எல்லாம் நிறைய ட்ரெண்டிங் எல்லாம் ஆச்சு. இருந்தாலும் இன்றைக்கி சிறப்பான முறையில் நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க, பல்வேறு பணிகள் சென்னைக்காக எடுத்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அதில் உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் அதுக்கப்புறம் மழை பெஞ்சிருச்சு, சென்னையில் மழை பெய்யல. அப்போது முதலமைச்சர் உடனடியாக ஆந்திரா முதலமைச்சரை என்னையும் மாண்பு மூத்த அமைச்சர் நம்முடைய ஜெயக்குமார் அண்ணாவை ரெண்டு இருவரையும் அனுப்பி நேரடியாக ஆந்திரா முதலமைச்சர் கடிதம் கொடுத்து உடனடியாக, இதுவரை 7 ஆண்டுகளில் கிருஷ்ணாவாட்டு விழா வந்ததே இல்லை. இன்னைக்கு 6.4 TMC இன்னைக்கு கிருஷ்ணாவாட்டு வந்திருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணாங்க, உடனடியாக மீண்டும் அனுப்பினார் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் எங்களை அனுப்பி திரும்ப கேட்டார். உடனடியாக இன்னும் அதிகம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 650க்கு மேலே இன்றைக்கி தண்ணி வந்துட்டுருக்குது. ஆகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமான இன்றைக்கு குடிநீர் திட்டங்களுக்காக இன்றைக்கு முதலமைச்சரும் எடப்பாடி அண்ணாவர்களும் அம்மாவர்களும் எடுத்த நடவடிக்கை இதுவரை எங்கே இல்லை. அது மட்டும் இல்லை, கிராமங்கள் தூரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியாவிலேயே 99% கிராமங்களில் குழாய் மூலம் குடிநீர் கொடுக்குறது நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1. ஆகவே இப்படி பல்வேறு திட்டங்கள் நடத்திருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஒகேனக்கல் கூட்டுக்கொண்டு திட்டத்தை பற்றி நம்ம கொடாவில் பேசினார்கள். ஒகேனக்கல் கூட்டுக்கொண்டு திட்டத்தை பொறுத்தளவுக்கு முழுமையாக அவருக்கு இதில் எல்லாம் தெரியும். ஒகேனக்கல் கூட்டுக்கொண்டு திட்டத்தை பொறுத்தளவுக்கு முழுமையாக இந்த திட்டம் கொண்டு வந்தது முதன் முதலாக புறத்துறை எம்ஜிஆர் அவர்கள். 1986 ஆம் ஆண்டு 120 கோடி மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் 1991 மாண்பு புறத்துறை அம்மா அவர்கள் வந்த பின்னால் 1994 ஆம் ஆண்டில் 350 கோடிக்காக திருத்தி மதிப்பீடு இன்றைக்கு நடவடிக்கை மேற்கொண்டார்கள். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா மீண்டும் மாண்பு புறத்துறை அம்மா அவர்கள் வந்த பின்னால் 2வது முறையாக டிசம்பர் 2001 இத்திட்டத்துக்கு பன்னாட்டு நிதி ஆதரவு பெறுவதற்கான 2001-2006 வரை அம்மா பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்ட பின்னால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, உங்களுடைய தலைவர் ஜப்பான் போயிட்டு வந்தால் சொன்னீங்க, நான் அது மறுக்கலை. ஆனால் புறத்துறை அம்மா அதுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 90% என் வேலை முடிச்ச சொன்னீங்க, 18% தான் வேலை முடிச்சிருந்தீங்க. உங்களுக்கு வெறும் 18% மட்டும்தான் வேலை முடிந்தது. அதுக்கு பின்னால் மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் தான் 29/5/2011 இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். ஆகவே இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு முழுமையாக முடித்து இந்த திட்டத்தை கொண்டதவர்களும் இன்றைக்கு புறத்தலைவி அம்மாவர்கள் என்று சொல்லி தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு குடிநீர் திட்டத்தை இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தபோது ஆந்திராவில் மட்டும் போய் தண்ணி கேட்கல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கல்குவாரையிலிருந்து எருமையூர் அதே போல் கல்குவாரையிலிருந்து எடுத்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக வீராணத்திலிருந்து மொத்தம் 180 MLD தான் வரும் நமக்கு. வீராண குழாய் எவ்வளோ தான், அதில் 90 MLD வீராணத்திலிருந்து, 90 MLD நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து. வீராணத்தில் தண்ணி தீர்ந்தாலும் கூட 180 MLD முழுமையாக வருவதுக்கு பைப்லைன் அமைத்து இன்றைக்கு நெய்வேலி சுரங்கத்தில் எப்போவுமே வரும் நிரந்தரமாக. இது மட்டும் இல்லை, சென்னைக்காக இன்றைக்கு தொடர்ந்து பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக புறத்துறை அம்மா அவர்கள் அறிவித்த 150 MLD 400 MLD
அதை வந்து இன்றைக்கு 150 MLD இன்றைக்கி அடிக்கல் நாட்டிட்டாங்க. இன்றைக்கி 400 MLD அதிகமான தொகை தொடர்ந்து மத்திய அரசு வலியுறுத்தி அதையும் இன்றைக்கி பெரியார்லேருந்து இன்றைக்கி கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக நமக்கு டெண்டர் போக போகிறோம். அதே போல் இன்றைக்கி 870 MLD தொடர்ந்து மழையே பையாட்டியும் கூட தண்ணீர் கொடுவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு திட்டத்தை தந்திருக்காங்க என்பது மாண்பு பேரத்தினர் 25% வச்சு குடிநீர் வடிகால் வாரியத்தை மூட போக சொன்னால் ஃபஸ்ட்டு அதுக்கு பதில் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அம்மாவுடைய ஆட்சிகளில் கிடையவே கிடையாது. குடிநீர் வடிகால் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா திட்டமும் அம்மா தந்த திட்டங்களும் இன்றைக்கி அற்புதமான திட்டம். எந்த வாரியும் மூடப்படாது அம்மாவுடைய அரசுலேயும். அதே போல் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு போதுமான நிதி ஒதுக்கியிருக்கால் எந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. மாண்பு பேரவைத் தலைவர்களே, உள்ளாட்சிகளுக்கு நிதி பகிர்வு 2016-17 மாநில நிதி வருவாயில் 8% இருந்தது உள்ளாட்சிகளுக்கு. அதை 9.5 ஆக்கி 10% உயர்த்தி கொடுத்தார் மத்திய அரசு. 2017-18 2029.2 கோடி, 2019-20 4,355.5 கோடி, ஆக மொத்தம் 6,374.79 கோடி இன்னும் பெறவில்லை. அதற்காக மத்திய அரசை நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். எனவே இன்றைக்கு உள்ளாட்சி மன்றத்திலே 27 மாவட்டங்களிலே மக்கள் பிரதிநிதிகள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். எனவே அந்த நிதியெல்லாம் பெற்று வந்து அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு வழங்கி மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் என்று இந்தியாவிலே கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு கூட அந்த திட்டத்திற்கு நீங்கள் இன்றைக்கு 170,000 ரூபா பணம் கொடுக்குறீங்க. 276 சதுர அடியில் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறீங்க. அதுக்கு போதுமான அந்த நிதி பத்தாது. எனவே கூடுதலாக அந்த திட்டத்திற்கு நீங்கள் நிதி ஒதுக்க வேண்டும். சென்ற ஆண்டு 50,000 வீடுகள் பழுதுபார்ப்பதற்காக நீங்கள் ஒரு 50,000 வீடுகள் கொடுத்தீங்க. அது 25 ஆண்டு ஆனால் அதை பழுதுபார்க்கலாம்னு சொல்லி கொடுத்தீங்க. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சியிலிருந்து 10 ஆண்டு ஆனால் அதை பழுதுபார்க்கலாம்னு சொல்கிறீங்க. இதுக்கு முரண்பாடு இருக்கிறது. எனவே அந்த முரண்பாட்டை கலந்து 10 ஆண்டுகளுக்கு மேலான அத்தனை தொகுப்பு வீடுகளையும் பழுதுபார்ப்பதற்கும் தமிழ்நாட்டில் எத்தனை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் கட்டிருக்கின்ற அந்த தொகுப்பு வீடுகளெல்லாம் அரசாங்கம் பழுதுபார்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடனாளிகள் ஆனது உண்மை. எப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் கடனாளி ஆனாங்க. வெறும் 75,000 கலைஞர் வீட்டு வசதிக்கு நீங்கள் வந்து 75,000 மட்டும் பணம் கொடுத்து கட்ட வச்சுட்டு இன்றைக்கி 2-10 கொடுத்ததுக்கு நீ கடனாளி ஆகிறீங்க. 75,000 வீடுக்கு ஒரு வீட்டுக்கு கொடுத்து அன்னைக்கு வந்து மீண்டும் 2011 புறத்துறை அம்மாறு வந்த பின்னால் 400 கோடி ரூபாய் அதுக்கு நீங்கள் ஆரம்பித்த வீடுகளுக்கும் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த வீட்டை பூரா அம்மா முடியும். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சோலார் பற்றி பேசுனீங்க. சோலார் பற்றி இன்றைக்கு முதலமைச்சரே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தனி கூட்டத்தை போட்டு இன்றைக்கி சோலாருக்கு பதிலாக அதையும் வீடு கட்டுறது சேர்த்துக்கலான்னு சொல்லி போட்டு கரண்ட் வந்து இப்படி கொடுத்தலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. ஆகவே ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னால் அதை தெரிந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமில்லை, இதுவரையிலும் இந்தியாவிலேயே அதிகமான வீடுகள் கட்டுறது நம்முடைய அம்மாவுடைய அரசு தான். 16 லட்சம் வீடுகளுக்கு மேல் இன்றைக்கு எல்லா அனைத்து வீடுகளும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பசுமை வீடுகள், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், பாரதபுரம் வீடுகள் என்று எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16.36 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது அம்மாவுடைய அரசு. மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் அரசு என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த மத்திய அரசிலிருந்து நிதியை வந்து இன்றைக்கு பெறுவது பற்றி பேசுனீங்க. பல்வேறு நேரங்களில் இன்றைக்கு நம்முடைய அம்மாவுடைய அரசு தொடர்ந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் பேரில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிதியை பெற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட 11,000 கோடி நிதியை இன்றைக்கு மத்திய அரசிலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு மத்தியிலிருந்து வரக்கூடிய அந்த நிதியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதிகமாக நீங்கள் வந்து இருக்கின்ற காலத்தில் வந்து திமுக ஆட்சி காலத்தில் 2006-2011 பார்த்திங்கன்னா மொத்தமாக 9,266.24 கோடி ரூபாய் தான் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நீங்கள் வந்து ஒதுக்குனீங்க. ஆனால் மாண்பு புறத்து அம்மாவுடைய ஆட்சியில் 2011-12 முதல் 2015-16 வரையில் 19,891.63 கோடி ரூபாயும், அதே போல் எங்களது முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அரசில் 2016 முதல் 2019 வரை 3 ஆண்டு காலத்தில் தற்போதைய அம்மாவுடைய வழியில் நடக்கூடிய அன்னுடைய ஆட்சியில் 17,12.18 கோடி ரூபாய் இன்றைக்கு ஊரக உள்ளாட்சி விடுவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8% இன்றைக்கி 10% விடுவிக்கப்பட்டிருக்கிறது நிதிகள் தொடர்ந்து. அதே போல் விடுவிக்கூட நிதியும் கூட இந்த 10% 56.44 ஊரக உள்ளாட்சிக்கு 56
நகராட்சிக்கு 44, அதே போல் அதுக்கு விடுவிக்கிற நிதியும் கூட 8:37:55 அந்த அடிப்படையில் விடுவிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு இன்றைக்கு கொடுக்கக்கூடிய நிதியை விட புறத்துறை அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமை அரசு அதிகமாக நிதி கொடுக்குறது. மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இன்றைக்கு 72,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கு 98,000 ரூபாய் நம்ம அம்மாவுடைய அரசு கொடுக்குது. நம்ம டிவிடன் படி பார்த்திங்கன்னா அவளை கொடுக்க வேண்டியது 48,000 தான் நம்ம டிவிடன் படி கொடுக்கணும். இது மற்ற மாநிலங்களை விட கூடுதலாக கூறைப்படுவதற்கு 50,000 ரூபாய் கூடுதலாக கொடுக்குறோம். மொத்தம் 98,000 நம்ம கொடுக்குறோம். மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 72,000 தான் கொடுக்குது. ஆகவே கூடுதலாக கொடுக்குறோம். அது மட்டுமல்ல இன்றைக்கி முதலமைச்சர் தான் அதாவது இன்றைக்கு சோலார் போடுவது இன்றைக்கி கூடுதலாக அதை சேர்த்திருக்காங்க. இதில் சேர்த்துனாங்காட்டி கூடுதலாக இன்றைக்கி நிதி வருது. அது மட்டுமல்ல இன்றைக்கி பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலையும் கூட பார்த்திங்கன்னா மொத்தமாக 170 வருது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மகாத்மா காந்தி தேசிய உரக வேலை உறுதி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 20,000 மேலே சேர்த்துறோம். அதே மாதிரி டாய்லெட் கட்டக்கூடியது கிட்டத்தட்ட 12,000 ரூபா கிட்டத்தட்ட அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா 2,02,000 அளவுக்கு ஒரு வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அரவன் அவர்கள் இன்றைக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்காங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாத்மா தேசிய ஊரக வேலை திட்டத்தை பொறுத்தளவில் பக்கம் கொள்கை விளக்க குறிப்பில் பக்கம் 169 2019-20 நிதியாண்டில் 99.64 பேருக்கு 19 நாட்களுக்குள் சம்பளம் வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆனால் அங்கே சம்பளம் கிராமத்தில் 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் சம்பளம் வருது. மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டம் பார்த்திங்கன்னா முழுமையாக அவருக்கு தெரியும். இது வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த திட்டம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் இருக்கும்பொழுது இன்னும் நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் நம்முடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சம்பளம் போகும். இன்றைக்கி நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இஎஃப்எம்எஸ் முறையை நம்ம கொண்டு வந்துட்டோம். நீங்கள்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கி கையில் கொடுத்துட்ருப்பாங்க. பல்வேறு ஒரு தவறான வழிமுறைகள்லாம் நடந்துட்டுருது. இன்றைக்கு தெளிவாக நேரடியாக அந்த யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நேராக போயிடுது. அதுவும் கூட ஒரு சில இடங்களில் சில நேரங்களில் சம்பளம் வராத போது அம்மா இருக்கும்போது அந்த சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. அது நம்மளும் நேரடியாக கம்மியாக இருக்கும்போதும் கூட நம்ம போய் வலியுறுத்திருக்கோம் மத்திய அரசாங்கத்தில். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 45 நாள் 2 மாதம் சம்பளம் நிற்கிறது கூட தொடர்ந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதனுடைய தமிழ்நாடு அரசுக்கு வந்து இதை பொறுத்தளவுக்கு எந்த இதுவும் கிடையாது. நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மத்திய அரசாங்கம் அனுப்பிடுது ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு. இது அவருக்கு நல்லா தெரியும். அதே போல் மகாத்மா காந்தி தேசிய உர வேலையை உறுதி எடுத்து உங்களுடைய ஆட்சி நல்லா சிறப்பாக பண்ணின்னு சொன்னீங்க. உங்களுடைய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஆட்சி கிட்டத்தட்ட 2006 அந்த திட்டம் வந்து அப்போ வந்துருச்சு. அப்போ அந்த வந்த டைம் அதுக்கப்புறம் உங்கள் ஆட்சியில் தான் முழுமையான திட்டம் வருது. மொத்தமாகவே திமுக ஆட்சி 2006-2007-2010-2011 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 71.07 தான் மணிசக்தி நாட்கள் உருவாக்குனீங்க. அதில் மொத்தம் நீங்கள் செலவு சொல்றது 5,760 தான் முழுமையாக. அதை வந்து அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து அந்த துறையை பார்த்துருந்தாரு. முழுமையாக அவ்வளோதான் பண்ணீங்க. ஆனால் மாண்பு புறத்துறை அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 173.81 கோடி மணிசக்தி நாட்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அதே போல் அதுக்கு செலவு பண்ண தொகை வந்து 20,597 கோடி செலவு பண்ணியிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்த பின்னால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2016-17 முதல் 2029-2020 110 கோடி மனித சக்தி நாட்கள் உருவாக்கியிருக்கோம். இதுக்கு இன்றைக்கு எண்ணற்ற தேசிய விருதுகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கு ஆரம்பத்திலிருந்து தேசிய விருதுகள் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் துறை மட்டும் நம்முடைய புறத்துறை அம்மாவில் இருக்கும்போது சரி அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதல் 123 தேசிய விருதுகள் வாங்கியிருக்கோம். எந்த துறை தமிழ்நாட்டிலே கிடையாது. இது நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி வந்து இப்போ இருக்கிற மத்திய அரசுகிட்ட மட்டும் இல்லை காங்கிரஸ் அரசு இருக்கும்போது வாங்கியிருக்கிறோம் 123 விருதுகள். அது உள்ளடக்கி எல்லா எந்த அரசு இருந்தாலும் வாங்கியிருக்கோம். ஆகவே இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை புரிந்து வாங்கியிருக்கிறோம். இதுலேயும் தொடர்ந்து சாதனைகள் தான் தொடர்ந்து விருது வாங்கிட்டு இருக்கு என்பதை மாண்பு பேரத்தில் மனு கொடுத்துருச்சு.